ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. லலிதோபாக்கியானம் தொடர்ந்து கேட்டுருக்கோம். பண்டன் உண்டானது எப்படிங்கிறத பார்த்தோம். தேவர்கள் தேவியை நினைத்து பூஜை பண்ணிட்டுருக்கா, அதாவது தபஸே பண்ணிட்டுருக்கா. ஆய் பல்லாயிரக்கணக்காண்டுகள் தபசு பண்ணுறோம். அப்படி பல்லாயிரம் ஆண்டுகள் தபசு பண்ணி தேவியும் அவர்கள் முன் பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்க தேவேந்திரனும் சொல்கிறார், தாயே பண்டனால் பீடிக்கப்பட்ட நாங்கள் மிக்க சிரமத்துடன் உயிரை கையில் வச்சுட்டுருக்கோம், நீ தான் எப்படியாவது எங்களை அவன் விட்டு காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ தேவி சொல்கிற, நானே அவனை கொன்று விரைவில் இந்த மூன்று உலகத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன் அப்படிங்கிறார். தேவி பிரத்யட்சமாயிருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் நாரதாதி தேவ ரிஷிகள் அப்சரசுகள் விஸ்வாசு கந்தர்வா யக்ஷர் அனைவரும் அந்த மகேஸ்வரியை தரிசிப்பதற்காக வர, பிரம்மாவினுடைய ஆணைப்படி விஸ்வகர்மா ஒரு அழகிய நகரம் தேவிக்கு நிர்மாணம் பண்ணி கொடுக்கிறார். பிராகாரங்களும் தோரணங்களும் ரத கஜ துரக பதாதிகளும் அழகிய ராஜ வீதிகளும் சிற்றரசர் மந்திரி சேனாதிபதி விஜர்கள் வைதாளிகள் தாசிகள் ஆகிய இவர்களுடன் தனித்தனியாக அற்புதமான வீடுகள் அவ்வளவு நிறைந்த அந்த பட்டணத்தினுடைய திவ்யமான ராஜகிருகம் அமைக்கப்படுறது. அதன் வாசலில் பெரிய கோபுரம், உள்ளே பல சாலைகள், அநேக சபைகள், நவரத்னமயமான சிம்மாசன சபையில் அதனிடையே சிந்தாமணியால் நிர்மாணம் செய்யப்பெற்ற ஒப்பற்ற அழகிய ஸ்வய பிரகாசமான உதய சூரியன் போன்ற திவ்ய சிம்ஹாசனம் இருந்ததாம். இதையெல்லாம் பார்த்துட்டு பிரம்மா சொல்றார், இப்படி ஒரு அழகிய நகரம், இந்த அழகிய நகரத்துல வசிக்கப்பட்ட ஏது பாமரனும் சர்வ லோகாதிபதன் ஆயிடுவார். இப்போ இந்த தேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், தேவி அதுக்கப்புறம் ராஜபரிபாலனம் பண்ணணும், தேவி பண்டனை கொள்வதற்கு போகணும். அப்போ இப்படி வேணும், இதெல்லாம் நடக்கணும்னுனாக்கா தேவிக்கு முதல்ல திருமணம் நடக்கணும். ஆனா தேவிக்கு கணவராக அந்த ஈசன் இல்லாம வேற ஜகத்துல யாரும் கிடையாது. ஆனா இந்த ஈசன் என்ன எப்படி இருக்கார், ஜடாதாரியாய் முண்ட மாலை அணிந்தவராய் விருபாட்சராய் கபாலியாய் வீபூதியை அணிந்து ஸ்மசானத்துல தங்கி அமங்கள வேஷராய் இருக்க. இப்படிப்பட்ட அந்த ஈசனை சுமங்கலியான தேவி எவ்வாறு வரிப்பாள் அப்படின்னு யோசனை பண்றாராம். அந்த அவர் யோசிச்சு நிற்கும் போதே பரமசிவன் கோடி மன்மதனை போல திவ்யாம்பரதாரியாய் அழகிய கந்த புஷ்பங்கள் மணக்க கிரீடம் ஹாரம் குண்டலம் முதலிய திவ்யாபரணங்களை அணிந்து மணக்கோலத்துடன் தோன்றினாராம். இதை கண்டு பிரம்மாவுக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம், ஓடி போய் பிரம்மாவை கட்டி தழுவிக்கிறாராம். சந்தோஷம் பிரம்மாவுக்கு, இவ்வளவு அழகு சுந்தராக வந்திருக்காரே அப்படின்ட்டு. இவரை பார்த்தா யாருக்குத்தான் காமம் உண்டாகாது அப்படின்னு நினைச்சுட்டு பிரம்மா இவருக்கு பேர் போடுறாராம், காமேஸ்வரன் அப்படின்னு பெயரிடுறார். இவர் தான் இந்த பராசக்திக்கு ஏற்ற புருஷன் அப்படின்னு நினைச்சுட்டு தேவி கிட்ட வராராம். மும்மூர்த்தியுடன் தேவியை துதிக்கிறார். இப்போ தேவி கல்யாணத்துக்கு மாப்பிள்ள வந்தாச்சு, அந்த மணமகள் கிட்ட அதாவது பெண் கிட்ட கேட்க வேண்டாமா உனக்கு இந்த மணமகன் இஷ்டமா அப்படின்ட்டு பிரம்மா தேவியிடம் கேட்கிறார், தாயே இந்த சகல தேவ ரிஷிகணங்களும் கணவனுடன் தாங்கள் சிம்ஹாசனத்திலிருந்து தங்களை ஆளும்படி வேண்டிக்கிறார், உமக்கேற்ற பதியாகும் பாக்கியத்தை பெற்றவர் யாரோ உலகை காக்க அந்த புருஷனை மணந்து இந்த நகரத்துக்கு ராணியாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். தேவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சாம்ராஜ்ய லட்சுமியுடன் சர்வாபரண பூஷிதையாகி பதியுடன் சிம்ஹாசனத்தில் வீட்டிருக்கும் உம்மை பார்க்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கு. அப்போ தேவி பிரம்மனை பார்த்து சிரிக்கிறாளாம். பிரம்மாதி தேவர்கள்கிட்ட சொல்றா, தேவர்களே நான் வந்து சுதந்திரையாய் என் இஷ்டப்படி சஞ்சரிக்கப்பட்டவன், என்னை போன்ற பதியையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோடனே பிரம்மா சொல்றார், அப்படியே ஆகட்டும், நீ தேவி நீயே உன்னுடைய கணவரை
தேர்ந்தெடு அப்படின்ட்டு. அப்போ தேவி ஒரு மாலையை தன் கரத்தில் எடுத்து ஆகாயத்தில் எரியறாள். அது காமேஸ்வரனுடைய கழுத்தில் விழறதா சகல தேவர்களும் பரம சந்தோஷம் அடைகிறா. இந்திரன் அது தூண்டுதலால சகல மேகங்களும் புஷ்ப வருஷங்கள் பொழியறதா. பிரம்மா மகாவிஷ்ணுவை நோக்கி சொல்றாரா, இவ ரெண்டு பேருக்கும் விவாகத்தை செய்து வைக்க வேண்டும். ஜெகத்துக்கு மங்களத்தை உண்டு பண்ண முகூர்த்தம் வந்தாச்சு. விஷ்ணு ரூபம் உள்ளவள் தேவி, அதனால நீரே அவளுக்கு கூட பிறந்தவன் சகோதரன். அதனால நீரே காமேஸ்வரனுக்கு கல்யாணியான அந்த தேவியை கன்னியாதானம் செய்து கொடுங்கோ அப்படின்னு. அப்படியே அச்சுதனும் ஆனந்தத்தோட தேவ ரிஷி பித்ரு கந்தர்வர் முன்னிலையில் விதிப்படி ஜலதாரையை முன்னிட்டு தேவனுக்கு தானம் செய்து இருவருக்கும் விவாகத்தை பூர்த்தி செய்கிற. இவ ரெண்டு பேருக்கும், அதாவது இந்த ரெண்டு தம்பதிகளுக்கும் பிரம்மாதி தேவர்கள் காணிக்கைகளை சமர்ப்பிக்கிறார். வஜ்ரம் போன்ற கரும்பு வில்ல பிரம்மன் கொடுக்கிறார். வாடாத புஷ்ப பானத்தை விஷ்ணு கொடுக்கிறார். நாகபாஷத்தை வர்ணன் கொடுக்கிறான். விஸ்வகர்மா அங்குஷத்தை கொடுக்கிறார். அக்னி கிரீடத்தை கொடுக்கிறான். சந்திர சூரியர்கள் ரெண்டு குண்டலங்களை கொடுக்கிறார். ரத்னாகரம் நவரத்னமயமான ஆபரணத்தை சுக்ரன் கொடுக்க, அது மட்டும் இல்லை சுக்ரன் அக்ஷயமான மது பாத்திரத்தையும் கொடுக்கிறான். அப்புறம் குபேரன் சிந்தாமணி மாலையை கொடுக்கிறார். சாம்ராஜ்யத்துக்கு அடையாளமான குடையை விஷ்ணு கொடுக்கிறார். கங்கா யமுனைகள் சாமரங்களையும் பிரம்மா வசு ருத்ரர் ஆதித்யர் அஸ்வினி தேவர் திக்பாலர் மருத்து சாத்தியர் கந்தர்வர் பிரம்மா பிரம்மதேவர் ஆகிய அனைவரும் தங்கள் ஆயுதங்களை மிக்க வேகமாகவும் பலமுள்ளவையும் நோய் பசி தாகம் முதலியன இல்லாதனவும் நான்கு குதிரைகளையும் ரதத்தையும் வஜ்ர துல்லியமான ஆயுதங்களையும் இவ அவ்வளவு பேரும் கொடுக்கிறாள். பிரம்மா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய கருதி குசுமாகரம் எனும் திவ்ய விமானத்தை படைக்கிறார். அது வாடாத மாலை உள்ளது. ஆயுதங்களால் வெட்ட முடியாதது. விண்ணிலும் மண்ணிலும் இஷ்டம் போல சஞ்சரிக்குமாம் அது. அதன் வாசனையை மோந்த மாத்திரத்துல மயக்கம் பசி பிணி துன்பம் முதலின நீங்கி போகுமா. மனதுக்கு பேரானந்தத்தை அளிக்கும் அந்த திவ்ய விமானத்தின் மீது அந்த தம்பதிகளை ஏற்றி தேவர்கள் ஊர்வலம் வராளாம். சத்திரம் சாமரம் கொடிகள் தடிகள் சூழ வீணை வேணு மிருதங்கம் முதலிய வாத்தியங்கள் கோஷிக்க நாற்புறமும் தேவகணங்கள் சூழ ஒவ்வொரு மாடியிலிருந்து அப்சரசுகள் பொறியையும் அக்ஷதையையும் இறைக்க தனது தேஜஸால் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்தி கொண்டு ஹாரத்தை எடுக்கும் அப்சரசுகளை மந்தகாசத்தால் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த ஆதி தம்பதிகள் ஒவ்வொரு வீதியாக வலம் வந்து விமானத்திலிருந்து இறங்கி ராஜகிரகத்துக்குள்ளே நுழையிறார். வயதான சுமங்கலிகள் திவ்ய புஷ்பாட்சதைகளால் அவ்விருவரையும் வரவேற்கிறார். சிம்மாசனத்தில் அமர்ந்துக்கிறார். அங்கு கூடியவர்களில் யார் யார் எதையதை மனதில் விரும்பினாரோ அதையதை தேவி தன் உடனேயே தன்னுடைய கடாட்ச வீக்ஷணத்தால பூர்த்தி செய்கிறாள். இதை பார்த்துட்டு சதுமுகன் அம்பாளுக்கு காமாட்சி காமேஸ்வரி என்ற பெயர்களையெல்லாம் சூட்டுறார. தேவியுடைய ஆணையினால மேகம் அந்நகரில் அற்புதமான அரிய பல ஆபரணங்களை வர்ஷிக்கிறதா. சிந்தாமணி கல்பவிருஷம் காமதேனு இவைகள் ஒவ்வொரு வீட்டிலும் தங்கி நிற்கிறதா. தேவி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்போ பிரம்மாதி சகல தேவர்களும் நாரதாதி தேவ ரிஷிகளும் வசிஷ்டாதி பிரம்ம ரிஷிகளும் இதர காரியங்களை விட்டுட்டு தேவியின் அந்த அவளை கண்ட அந்த ஆனந்தத்திலேயே அங்கேயே இருந்துடுறாளாம். அந்த தேவியினுடைய நகரங்களிலேயே இருந்துடுறாளாம். அவாவா இடத்துக்கு போகவே இல்லை. அப்போ அவள்லாம் சொல்கிறாளாம், தேவிக்கு எங்கிட்ட தான் நிறைய ஸ்நேகம், எங்கிட்ட தான் ஸ்நேகம் இல்லை எங்கிட்ட தான் ஸ்நேகம் அப்படின்னு அவள் ஒருத்தரும் நினச்சிக்கிறாளாம். இப்படியாக தேவி எல்லோரையும் பிரீதிப்படுத்தி சந்தோஷப்படுத்தின்னு இருக்கா. அவளுக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காளாம் தேவி. அப்படி ஒரு சொர்க்கராஜ்யம், அப்படி 10,000 ஆண்டுகள் ஒரு க்ஷணம் போல போயிடுறது. அப்போ நாரதர் தேவிகிட்ட வரார். தேவியை துதித்துட்டு சொல்றாரா,
நீங்கள் வந்து துஷ்டர்களை எல்லாம் சிக்ஷிப்பவர், சிஷ்டர்களை ரட்சிக்கப்பட்டவர். பண்டாசுரன் என்பவன் மூவுலகையும் பீடிக்கிறான். தங்களை இன்றி வேறு ஆறாலும் அவனை கொல்ல முடியாது. இப்போ தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கா, உங்ககிட்டயே மயங்கி, அதாவது தேவியினுடைய கடாட்சம் கிடைத்து தேவியை விட்டு பிரிஞ்சு போனங்கிறதையே அவளுக்கு மறந்து போயிடுறது. அவளுக்கு அப்படி ஒரு ஆசையே இல்லை, தேவியை விட்டு போகணுங்கிற ஆசையே இல்லை. அதனால அவளுடைய அந்த தேவ நகரங்கள் எல்லாம் என்ன செய்யறதாம், அமங்கலமாக போயிடுறது. நீங்கள் உத்தரவு கொடுக்கணும் அவளுக்கு, தேவர்கள்ட்ட சொல்லணும், அவாவா இடத்துக்கு போங்கோ, அவாவா ராஜ்ய பரிபாலனை பண்ணுங்கோ, அவளுக்குள்ள டியூட்டி என்னதோ அதெல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கவும் பராசக்தி சொல்றா, சரி அனைவரையும் நான் அவாவா இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு அவாவிட்ட தேவி சொல்றாளாம், நீங்கள் உங்களுடைய இடங்களுக்கு போங்கோ, நான் நேரம் வரும்போது பண்டாசனை வதைப்பதற்கு புறப்படுறேன் அப்படின்ட்டு. பிரம்மா இந்த பிரம்மாதி தேவர்கள் யாருக்குமே தேவியை விட்டு பிரிய மனசு இல்லையா, தேவியை பூஜி அவளுடைய ஒரு அம்சத்தை தேவிகிட்ட விட்டுட்டு போயிடுறாளாம். அப்படி தேவிகிட்ட விட்டு தேவியை பூஜை பண்ணிட்டு இருக்காளாம். அதாவது மனம் இங்கேயும் உடல் அவளுடைய ராஜ்யங்கள்லேயும் இருக்கிற மாதிரி. அப்படி தேவி இனி பண்டாசனை வதைப்பதற்கு புறப்படுறா. இப்போ தேவியினுடைய திருமணம் நடந்து முடிந்திருக்கு. இதை நம்ம சோபனத்தில் அழகாக சொல்லுவோம், எப்படி தேவியினுடைய கல்யாணம் அப்படிங்கிறது. லலிதாம்பாள் கல்யாணம், அம்மனும் அவதாரம் ஆனதையறிந்து அப்போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வந்தார். மும்மூர்த்திகளுடன் முனிவர்கள் கந்தர்வர் கிண்ணர் கிம்பர்வர் அப்சரசும் பைரவர் சேத்திரபாலர் கந்தன் கணபதி எட்டு திக்பாலார சக்திகளும் வாராகி சாமுண்டி மாதங்கி முதலேடி மாதாக்களும் வந்தார். சோபனம் சோபனம். சகலரும் வந்து லலிதாதேவியுடைய சன்னதி நிரம்பியிருந்தார்கள். மகாதேவியை நமஸ்காரம் செய்துவிட்டு வாழ்த்தி ஸ்துதித்துக் கொண்டிருந்தார்கள். நான்முகராஜ்யான் தேவிக்கு மண்டபம் நல்ல செப்பி விஸ்வகர்மாவினால் ராஜேஸ்வரிக்கு சென்றார் போலவே கிரகம் நிர்மாணம் செய்து வைத்தார். சோபனம் சோபனம். அம்மன் கிருபையாலே விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சமைகளுடன் சிந்தாமணி ரத்னம் பளபளவென்று மின்ன சிம்மாசனம் உண்டு பண்ணி வைத்தான். பட்டண அமைப்பையும் அம்மன் தன்னழகையும் பார்த்து பிரம்மதேவர் யோசிக்கின்றார். நாட்டுக்கு பதியான அம்மனிக்கு போ நாயகர் வேண்டுமே. சோபனம் சோபனம். தேவிக்கு கணவனார் இசரல்லாமல் ஜெகத்திலே வேறே ஒருவர் இல்லை. அவருக்கோ ஆனால் சுடலையில் இருப்பே அறவும் எலும்புமே ஆபரணம். சாம்பலும் பூசி சடையும் தெரித்து தலைமண்டை ஓட்டை கையில் கொண்டு அம்பலத்தாடினார். இவருக்கு கணவராய் ஆகுவது எப்படி? சோபனம் சோபனம். இப்படி பிரம்மா மனதில் எண்ணியதை ஈஸ்வர் அறிந்து நல்ல ஒளியுடனே 30 கோடி மன்மதாகார ரூபமாய் வேஷம் தரித்தது சுந்தரமாய் மகுட குண்டலத்துடன் அழகு பீதாம்பரமும் மார்பில் சந்தன முத்து மாலையுடன் மோகன வேஷம் தெரித்திருந்து பிடி தேவி முன்னே நின்றார் ஈஷன். சோபனம் சோபனம். நின்ற நிலையில் அது சுந்தரமான லலிதா தேவிக்கு இசைந்த அழகும் என்றும் 16 வயது தரித்து கொண்டிருக்கின்ற ஈஸ்வரரை கண்டு பிரம்மா காமேஸ்வர் ரெண்டு பேருமிட்டவருக்கு கண்ணாட்டி லலிதேஸ்வரி தேவிக்கும் ஓமன்று இவர்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ விவாகம் செய்யலாம் என்றார். சோபனம் சோபனம். கமலாசருடைய ஆக்கியால் விஸ்வகர்மாவும் மைனும் இருவேருமாய் கமனியுமா சொன்ன ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினார். வாழை கமுகு கருப்பு பூஜரங்களும் வாடாத மாலையும் இருந்தார்கள். கொழுந்து பிச்சி மறுகுட குடமலி இருவாட்சி கோலாகலம் செய்தார். சோபனம் சோபனம். சோடித்து கல்யாணத்துக்கு எல்லாம் பிரம்மாவும் கோவிந்தருடைய சம்மதத்தாலே ஒடுக்க வணக்கமாய் அம்மனை பார்த்து உண்மை கணவருடன் பார்ப்போம் என்றார். மாதாவும் தன்னுடைய கழுத்தில் இருந்தொரு மாலையை கழுத்தி அம்பலத்தில் போட்டால் நாதர் காமேஸ்வரர் கழுத்தில் இருந்த மாலையை ராஜியாய் சேர்ந்தது. சோபனம் சோபனம். கீர்வாணர் வாத்திய 18 முழக்கினர் கீர்வாணர் புஷ்ப வருஷம் ஜொலிந்தர் ஊர்வசி முதலானோர் நர்த்தனம் செய்தார்கள். உடனே கல்யாண வேஷம் தரித்தார்கள். ஈஸ்வரன் தேவியை மாலையிட்டார்கள். இருவரும் இருந்து கண்ணூஞ்சலாட வாசுதேவராலே உமை உழைத்தாரே பார்க்க சொன்னார் பிரம்மா. சோபனம் சோபனம். பத்மாசன சொல்லால் நல்ல முகூர்த்தத்தில் மறுமளிக்கும் தேவசபை நடுவே பத்தியுடன் கூட விஷ்ணு காமேஸ்வரரும் பத்தியாய் மதுகவர் தான் கொடுத்தார். காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை கனிகாதாரம் செய்தார் மகாவிஷ்ணுவும் காமேஸ்வரரும் திருமங்கல் யதாரணம் கட்டினார் லலிதைக்கு. சோபனம் சோபனம். நெய்யால் ஹோமம் செய்து பாணி கிரகணம் செய்து ஈஸ்வர் அம்மனை அம்மி ஏற்றினார். மெய்யாக அக்னியை 3 தரம் சுற்றி முக்கணர் பொறியினார் ஹோமம் செய்தார். காமேஸ்வரரும் லலிதேஸ்வரியை தான் கல்யாணம் செய்து கொண்டார் சுகமாய். பூமி முதல் 3 லோகத்தவர்களும் புகழ்ந்தார்கள் அகஸ்தியரை. சோபனம் சோபனம். காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுகளை கொடுத்தார் பிரம்மா. பூமேஸ்வர விஷ்ணு கொடுத்தார் உன்னே புஷ்ப பானங்களை இருவேருக்கும். வருணன் கொடுத்தான் பாசம் விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துருட்டிகளை. முருங்காமல் அக்னி பாயும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள். சோபனம் சோபனம். அவரவராலேயான அஸ்திரங்களை அம்பிகை முன்வைத்தார் அமரெல்லாம். கல்யாணமான சாம்ராஜ்ய அபிஷேகம் காமேஸ்வருக்கும் காமேஸ்வரிக்கும் பட்டாபிஷேகத்தை செய்தார் தேவரெல்லாம் பரிபாலனம் செய்து ரட்சிக்கவே பட்டண பிரவேசத்துக்கு புஷ்ப விமானத்தை பத்மாசனம் செய்தார். சோபனம் சோபனம். 18 வாத்திய மண்டல தாளங்கள் பாட்டு புல்லாங்குழல் கேளிக்கையும் மதயானை குதிரையும் கொடியாலாட்டவும் வரிசையை முனிவரும் சோதரிக்க சோடித்து அம்மனையும் காமேஸ்வரையும் கோஷ்டி விமானத்தில் ஏற்றி வைத்து கோஷமாய் தெரிவித்து வரும்போது காரத்தி கோதையர் எடுத்தார்கள். சோபனம் சோபனம். அடுத்தது பண்டாசுரனை வதைக்க தேவி புறப்படுறா. அதை நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம்.
ஸ்ரீ மாத்ரே நமஹ.